அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகா தேஜத தாத்திரிய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகி பிரமுட்சியத்தை அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கஜகேசரி யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல தலைமுறைக்கு உண்டான செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகம் அப்படின்னாவே ஏதாவது செல்வத்தை வாரி வழங்குவது அப்படிங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும், ஒரு நண்பர் நல்ல கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய நண்பர் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணார் அப்படின்னா, நம்ம வந்து அந்த யோகத்தின் மூலமாக மேலே வரும்பொழுது நம்ம வந்து அது கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம். அப்போது ஒரு நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஆளோட வந்து ஒரு நல்ல வெல்த்து உள்ள ஆள் சேரும்பொழுது என்னாகுது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி மேலே கொண்டு வரது கூட அமைப்பு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது. இதுதான் ஜாதகத்தில் யோகம்னு சொல்கிறது. அப்போ இது யார், இந்த 12 ராசிக்காரர்களில் வந்து யார் கஜகேசரி யோகத்தை அடைவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 கட்டங்கள் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் எந்த ஒரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 இந்த கட்டங்கள் அல்லது வீடுகள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கேந்திர வீடுகள்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10ங்கிறது கேந்திர வீடுன்னு சொல்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த கேந்திர வீடுகளில் குருவும் சந்திரனும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1, 4, 7, 10 இந்த வீடுகளில் குருவும் சந்திரனும் இருந்தது அப்படின்னா, அதுக்கு பேர் கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த சந்திரன் குருவுடன் சேர்ந்திருப்பது, சந்திரனை குரு பார்ப்பது, இந்த அந்த நிலைகளில் வந்து கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம். அப்போ கஜம்னா என்ன? யானை. அப்போ கேசரினா என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கம். கஜகேசரி யோகம் இருந்தாங்க அப்படின்னா யானை போல பலசாலிகளாகவும் சிங்கத்தை போல உறுதியாகவும் எதை கண்டும் அஞ்சா நெஞ்சம் கொண்டக்கூடிய நபராகவும் இருப்பார் என்று ஜோதிட அமைப்பில் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிற கஜகேசரினா என்னென்ன அர்த்தம். கஜகேசரி யோகம் சிறந்த முறையில் அமைந்து விட்டால் அவருக்கு வந்து அட்சய பாத்திரம் கிடைத்தது போல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதாவது ஏனென்றால் இந்த யோகத்தினால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புகழ், செல்வம், நீண்ட ஆயுள், மக்கள் செல்வாக்க இதெல்லாம் தானால் வந்து சேரும். அதோடு இந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் கூட எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அவங்க ஏற்படுத்தணும்னு நினச்சாலும் உங்களுடைய உறுதியால் உங்களுடைய அமைப்பால் அதை நீங்கள் உடச்சி தூக்குநூறு ஆக்கிவிடுவீங்க. அப்போது சிம்மத்தின் இணையக்கூடிய சூரியனும் சுக்கரனும் இந்த 4 ராசிகளுக்கு அந்த பொற்களமாக அமைவது அப்படிங்கிறதும் சொல்லப்படுகின்றது. அப்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் மற்றும் சுப மற்றும் அசுப பலன்களை எல்லாம் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போது 15 ஆம் தேதி மீனத்தில் கஜகேசரி யோகம் உருவாகிறது. 15 ஆம் தேதி மீனத்தில் கஜகேசரி யோகம் நேற்று நடந்தது. அது ரொம்ப மிக முக்கியம். அப்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரப்படி அப்போது இந்த கஜகேசரி யோகம் மங்களகரமான ஒரு அமைப்போடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அன்னைக்கு வந்து விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம். ஏன்னா நேற்று விநாயகர் சதுர்த்தி நடந்தது, ரொம்ப விசேஷம். அப்போது அந்த 15 ஆம் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து மங்களமாக அமைந்தது. இந்த நாளில் மீனராசியில் கஜகேசரி யோகம் உருவானது. இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறுவதற்கான முழு வாய்ப்பையும் பகவான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறார். இந்த நேரத்தில் வியாழக்கிழமை, அதாவது வியாழன் கிரகமாகிய குரு பகவான் மீனத்தில் உட்காந்துருப்பார். சோமவாரத்தில் நடந்த 15 ஆகஸ்ட் 15 சந்திரனுடைய சஞ்சாரத்தால் இந்த ராசியில் கஜகேசரி கூட்டு யோகம் உருவாகுது. இந்த கஜகேசரி யோகம் தேவகுரு வியாழன் மற்றும் சந்திர நினைவுதால் உருவாகிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சதுர்த்தி நாளில் இந்த கஜகேசரி யோகம் உருவாகும் போது உங்களுக்கு வந்து செல்வத்தை மட்டும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உறுதி, ஞானம், அறிவு, தெளிவு, மக்கள் செல்வாக்கு அத்தனையும் ஏற்படுத்தி தரும். அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்ததால் நமக்கு வந்து அந்த யோகம் வந்து உருவாகுவது, இந்த கஜகேசரி யோகம் உருவாகிறதோடு மட்டுமல்லாமல் நமக்கு வந்து தெளிவான ஒரு பார்வை வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அதனால் இந்த அமைப்பு வந்து நேற்று நடந்திருக்கு. இந்த அமைப்பு வந்து மீனராசியில் வந்து இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக மாறும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வை ஏற்கனவே இருந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதையும் நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துக்கிடணும். மீனராசிக்காரர்களுக்கு வந்து சனியுடைய பார்வையும் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த கஜகேசரி யோகமும் உருவாகி இருக்குது. ஒன்று என்ன மைனஸ்னால் ஒன்று ப்ளஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அதனால் வந்து இந்த கஜகேசரி யோக நாள் நேற்று 15 ஆகஸ்ட் மங்களகரமாக மீனராசியில் அமர்ந்து உருவாகியிருக்கு. ஸோ அதனால் இந்த கஜகேசரி யோகத்தை செல்வத்தை பெறுவதில்
எல்லாரும் இந்த 12 ராசிகளில் குரு சந்திரன் நினைவு யார் இருக்காங்க, யார் உங்களுடைய தசா புக்திகள்லையோ இல்லை குரு சந்திரன் அமைப்பு உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஜகேசரி யோகம் உருவாக போகுதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும். அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.